இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சில்டு வாட்டர் சிஸ்டம் அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ரெஃப்ரிஜிரேஷன் சிஸ்டம் பற்றி ஒழுங்காக தெரிஞ்சிருக்கணும் அப்போ தான் நம்மளால் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் ஸோ இப்போ ரெஃப்ரிஜரேஷன் சிஸ்டம் எப்படி ரன் ஆகுதுன்னு பார்ப்போம் ரெஃப்ரிஜிரேஷன் சை தான் ரெஃப்ரிஜிரேஷனோட சைக்கிள் இது வந்து ரெஃப்ரிஜிரேஷன் சைக்கிளில் கம்ப்ரஸர் இருக்கும் கண்டன்சர் இருக்கும் எக்ஸ்பென்ஷன் வால்வ் இருக்கும் எவாப்ரேட்டர் இருக்கும் ஸோ இந்த சைக்கிள் எப்படி ரன் ஆகுதுன்னு இப்போ பார்ப்போம் கம்ப்ரஸரில் தான் நம்மளோட ரிஃப்ரிஜரேட்டை ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க ரிஃப்ரிஜரேட் இதில் தான் ஸ்டோரில் இருக்கும் ஓகே இங்கேருந்து கம்ப்ரெசரை நீங்கள் ஆன் பண்ணும் போது ப்ரெஷர் ஹை டெம்ப்ரேச்சர் கேஸ் கேஸ் ஸ்டேட்டில் உள்ள ரிஃப்ரிஜரேட் இது வந்து எதுக்கு டா ட்ராவல் ஆகும்னா கண்டென்சருக்கு ட்ராவல் ஆகும் ஸோ இங்கே கம்ப்ரஸர் இருக்குது இதுலேருந்து நீங்கள் ஆன் பண்ணும் போது ப்ரெஷர் ஹை டெம்ப்ரேச்சர் கேஸ் ரிஃப்ரிஜரேட் வந்து நேராக கண்டென்சருக்கு போகுது ஸோ இந்த கண்டென்சரில் என்ன ஆகும்னா இங்கே ஒரு நம்ம ஒரு ஃபேன் வச்சுருப்போம் ஃபேனோ ஏதோ ஒரு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் எக்யூப்மெண்ட் இங்கே இருக்கும் ஸோ இங்கே கண்டென்சரில் வர இந்த ஹை ப்ரெஷர் ஹை டெம்பரேச்சர் கேஸ் ரெஃப்ரிஜரேட்டை நம்ம என்ன பண்ணுவோம்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக இதில் உள்ள ஹீட்டை வந்து வெளில எடுப்போம் ஹீட்டு வந்து வெளில டிசிபேட் ஆகிடும் ஸோ இதுலேருந்து இப்போ வந்து நம்ம ரெஃப்ரிஜரேட்டுக்கு மட்டும்தான் நம்ம வந்து ஹீட்டை கொடுத்தாலோ இல்லை ஹீட்டை எடுத்தாலோ பேஸ் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்குள்ள ஒரு கேரக்டர் வந்து ஒரு ரெஃப்ரிஜரெண்ட்டுக்கு மட்டும்தான் இருக்குது ஸோ அதனால் இப்போ நம்ம வந்து ஹை ப்ரெஷர் ஹை டெம்பரேச்சர் கேஸை நம்ம கம்பரஸர்லேருந்து வெளில வரும்போது ஹை ப்ரெஷராக தான் அனுப்புவோம் ஆஸ் பர் படி ஹை டெம்பரேச்சர் அதாவது ஹை ப்ரெஷர் வென் ப்ரெஷர் இன்க்ரீசஸ் டெம்ப்ரேச்சர் ஆல்சோ இன்க்ரீசஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ இங்கே வரும்போது நான் சொன்ன மாதிரி இங்கே உள்ள ப்ரெஷரை அதாவது டெம்ப்ரேச்சரை வந்து நம்ம வந்து ஃபேன் மூலமாக வச்சு நம்ம வந்து வெளில எடுக்கிறோம் அதாவது ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எக்யூப்மெண்ட் மூலமாக நம்ம வந்து வெளில எடுக்கிறோம் ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து டெம்பரேச்சர் கம்மியாகும் ஸோ டெம்பரேச்சர் கம்மியாகும் போது டெம்பரேச்சர் கம்மியாகும் போது ப்ரெஷரும் ஆட்டோமேட்டிக்காக கம்மியாகும் ஸோ இது வந்து மீடியம் ப்ரெஷர் மீடியம் டெம்ப்ரேச்சர் ஸ்டேட்டில் வந்து நேராக எக்ஸ்பென்ஷன் வால்வ் போகும் இந்த எக்ஸ்பென்ஷன் வால்வ் எதுக்கு வச்சிருக்கோம்னா இதோடய ப்ரெஷரை ஃபுல்லாக குறைக்கிறதுக்காண்டி தான் இந்த எக்ஸ்பென்ஷன் வால்வ் அதுக்கு தான் இந்த சிம்பிளே வந்து அதுக்கு தான் இதாக இருக்கும் ஸோ இந்த எக்ஸ்பென்ஷன் வால்வ் என்ன பண்ணும்னா நம்மளோட ரிஃப்ரிஜிரேட் அதாவது மீடியம் பேஸில் இருக்கிற ரிஃப்ரிஜிரேட்டை நம்மளுக்கு வந்து எக்ஸ்பென்ஷன் வால்வ் வந்து லோ ப்ரெஷர் ரிஃப்ரிஜிரேட்டாக மாற்றும் ஸோ இந்த எக்ஸ்பென்ஷனை தாண்டி இது ட்ராவல் பண்ணும்போது லோ ப்ரெஷர் அண்ட் லோ டெம்பரேச்சர் லிக்யூட் ரெஃப்ரிஜரெண்டாக இது வந்து வெளில வரும் ஓகேவா அதாவது ரிஃப்ரிஜிர்ட் லிக்யூட் ரிஃப்ரிஜிரேட்டாக இது வந்து வெளில வரும் ஸோ இது நேராக எவாப்ரேட்டருக்கு போகிறோம் எவாப்ரேட்டரில் இந்த சில்லுடு இப்போ வந்து இது வந்து நல்ல சில்லடு ஸ்டேட்டில் இருக்கும் சில்லுடு ரிஃப்ரிஜரெண்டாக லிக் சில்லடு லிக்யூட் ரிஃப்ரிஜரேட் ஸ்டேட்டில் இருக்கும் ஸோ இந்த ரிஃப்ரிஜிர்ட் வந்து இங்கே ட்ராவல் ஆகும்போது இங்கே ஒரு ஃபேனை வச்சு இதோட ட்ரான்ஸ்ஃபர் ஹீட்டை வந்து அதாவது இந்த சில்லுடு ஏரை சில்லுடு லிக்யூடை வந்து நம்ம வந்து ஒரு ஃபேன் மூலமாக வச்சு நம்ம வந்து வெளில எடுக்கிறோம் ஸோ இங்கே வரும்போது நம்மளுக்கு சில்டு ஏராக போகும் நேராக இது வந்து இப்போ வந்து இது வந்து ஹீட்டை இதோட ஹீட்டை நம்ம எடுத்ததுனால அதாவது சில்லஸை வந்து நம்ம எடுத்ததுனால இது ஹீட்டாக ஹீட் ரெஃப்ரிஜரெண்ட் அதாவது நம்ம ரூமில் உள்ள ஏரை வந்து இது எடுத்துக்கும் ஸோ அப்போ வந்து இது நேராக நான் சொன்ன முன்னாடியே சொன்ன மாதிரி டெம்பரேச்சரை நம்மளுக்கு கொடுக்கும் போது இது வந்து கேஸாக ஆகும் வேப்பராக ஃபார்ம் ஆகும் ஸோ இங்கே போகும்போது வேப்பர் ஸ்டேட்டில் உள்ள ரிஃப்ரிஜரெண்ட் வந்து நேராக மறுபடியும் கம்ப்ரஸர் போகும் இப்போ இப்படி தான் வந்து கம் ரிஃப்ரிஜிரேஷன் சைக்கிள் சிஸ்டம் வந்து இப்படி தான் வந்து ரன் ஆகுது ஸோ இது நம்ம வந்து ஸ்பிளிட் ஏசி எப்படி ரன் ஆகுதுன்னு இப்போ பார்ப்போம் இப்போ இதுதான் ஸ்பிளிட் ஏசி ஸ்ப்ளிட் ஏர் கண்டிஷனர் நார்மலாக நம்ம நம்ம வீட்டில் ஹோம் பர்பஸ் ரெசிடென்சியல் பர்பஸுக்கு யூஸ் பண்ணுற ஒரு ஸ்பிளிட் ஏசி ஓகேவா ஒன்று வந்து இது கன்சிட்ஸ் ஆஃப் இன்டோர் யூனிட் அண்ட் அவுடோர் யூனிட் இப்போ இன்டோர் யூனிட் இருக்குது அவுட்டோர் யூனிட் இருக்குது இண்டோர் யூனிட்டில் என்ன இருக்குன்னா நார்மலாக ஒரே ஒரு இம்பல்லர் மட்டும்தான் இருக்கும் அவுட்டோர் யூனிட்டில் பார்த்திங்கன்னா கண்டென்சர் எவாபரேட்டர் எக்ஸ்பென்ஷன் வால் சாரி கண்டென்சர் கம்ப்ரஸர் எக்ஸ்பென்ஷன் வால் இதெல்லாம் வந்து அவுட்டோர் யூனிட்டில் இருக்கும் ஸோ இப்போ நீங்கள் வந்து அதே இந்த ரெஃப்ரிஜிரேட் சைக்கிளில் இப்போ பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்பென்ஷன் வால்வை தாண்டி இங்கே வரும்போது லிக்யூட் ரெஃப்ரிஜிர்ட் சில்லுடு லிக்யூட் ரெஃப்ரிஜிர்ட் உள்ளே வரும் உங்கள் ஸ்ப்ரிட் ஏசிக்குள்ளே வரும் உங்கள் வீட்டுக்குள்ளே வரும் அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஏசி ஆன் பண்ணும் போது இங்கே உள்ள இம்பலர் சுற்றும் போது அப்போ என்ன பண்ணால் உங்களோட ரூமில் உள்ள ஏரை வந்து அது வந்து ஹீட்டான ஏரை எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு வந்து சில்னஸ் ஏரை தரும் அப்போ ஹீட்டான ஏரை எடுக்கும் போது இது வந்து என்ன ஆகும்னா வேப்பர் ஸ்டேஜில் மாதிரி மறுபடியும் இந்த அவுட்டோர் யூனிட்டில் போகும் ஸோ இங்கே ஒரு நம்மளுக்கு ஒரு ஃபேன் இருக்கும் நீங்கள் போய் வெளில போய் பார்த்தீங்கன்னா ஹீட்டான ஏரை வந்து டெசிபேட் ஆகிறதை நீங்கள் பார்க்கலாம் கண்டென்சர் அது வந்து அவுடோர் யூனிட்டில் போய் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ஃபேன் இருக்கும் நீங்கள் அதை போய் பார்த்தீங்கன்னா கையை வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹீட்டான ஏர் வந்து வெளில வரதை நீங்கள் பார்க்கலாம் அதாவது எப்படின்னா இங்கே உள்ள இங்கேருந்து ஹீட்டை எடுத்துகிட்டு நம்மளுக்கு இந்த கூலிங் காயில் மூலமாக வரும்போது அங்கே உள்ள ஒரு ஃபேனை வச்சு அதோடய ஹீட்டை வெளில எடுத்துட்றோம் ஸோ ஏன் அந்த வெளில எடுக்கிறோன்னா அப்போ தான் அது வந்து மறுபடியும் லிக்யூட் ரிஃப்ரிஜரேன் ஸ்டேட்டில் மாறும் ஸோ இப்படி தான் இண்டோர் ஏசி வந்து நம்ம ரெசிடென்சியல் பர்பஸுக்கு இப்படி தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் அடுத்தது கமர்ஷியல் பர்போஸ் ஓகே இப்போ ஏசி வந்து நம்ம பார்த்தாச்சு எப்படி ரன் ஆகும்னு பார்த்தாச்சு அதே மாதிரி நார்மலாக ரெஃப்ரிஜரேஷன் சைக்கிள் வந்து எப்படி ரன் ஆகும் ரிஃப்ரிஜரெண்ட் வந்து எப்படி வந்து லிக்யூட் ரெஃப்ரிஜிரண்டாக மாறும் அதெல்லாம் எல்லோரும் பார்த்தாச்சு ஸோ இப்போ கமர்ஷியல் பர்போஸ் ஏன் வந்து இந்த க சில்டு வாட்டர் சிஸ்டம் வந்து ஏன் ஸ்ப்ளிட்டேசியை யூஸ் பண்ணலாமே ஏன் சில்டு வாட்டர் யூஸ் ப சில்டு வாட்டர் சிஸ்டம் வந்து ஏன் யூஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க கமர்ஷியல் பர்பஸ்லாம் போட்டிங்கன்னா அதுக்கு இந்த ஏசிக்கு வந்து நிறைய பைப்லைன் வந்து நிறைய எடுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால தான் இந்த சில்டு வாட்டர் சிஸ்டம் வந்து வந்துச்சு இதிலே பார்த்திங்கன்னா டிஎக்ஸ் யூனிட்னு இருக்குது அதாவது டைரக்ட் எக்ஸ்பேன்ஷன் சிஸ்டம்னு இருக்குது டேரெக்ட் எக்ஸ்பேன்ஷன் சிஸ்டம்னா ஒன்றும் இல்லை அந்த விஆர்எஃப் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டைரெக்ட் எக்ஸ்பேன்ஷன் சிஸ்டத்தில் வரும் நம்மளுக்கு ஓகே இந்த கமர்ஷியல் பர்பஸில் எப்படி வந்து சில்லு வாட்டர் சிஸ்டம் ரன் ஆகுதுன்னு பார்ப்போம் இந்த சில்லு வாட்டர் சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா கூலிங் டவர் சில்லர் ஏர் ஹேண்ட்லிங் யூனிட் இது மூணு தான் ஒரு மெயினான எலிமெண்ட் இதில் வந்து ஓகேவா இப்போ இந்த கூலிங் டவர் இதில் ரெண்டு சைடு இருக்குது கண்டென்சர் சைடு ஒன்று எவாப்ரேட்டர் சைடு ஒன்று ஓகே இந்த கண்டென்சர் லூப் ஒன்று எவாபிரேட்டர் லூப் இதெல்லாம் வந்து க்ளோஸ்டு லூப்புபாங்க க்ளோஸ்டு லூப் இது மொத்தமாக சில்டு சில்டு வாட்டர் சிஸ்டமே வந்து ஒரு க்ளோஸ்டு லூப் அதாவது இந்த பக்கமும் க்ளோஸ் ஆகிருக்கும் இந்த பக்கமும் ஆகிருக்கும் ஓப்பன் லூப்புன்னு ஒன்று இருக்குது நம்ம அதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஓப்பன் லூப் எப்படி ஒர்க் ஆகுது ஏர் கூல்டு சில்லர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஓகே இதுதான் சில்லர் சில்லர் நான் வந்து இப்படி வரைஞ்சிருக்கேன் இங்கே வந்து கூலிங் டவர் வச்சுருக்கேன் இங்கே வந்து ஹேர் ஹேண்ட்லிங் யூனிட் வச்சுருக்கேன் அதாவது நம்மளை வந்து நார்மல் ஸ்பிளிட் ஏசி ஸ்பிளிட் ஏசின்னு இதை நீங்கள் வந்து இமேஜின் பண்ணிங்க அதேமாரி இது வந்து அவுடோர் யூனிட்னு சொல்லிட்டு இமேஜின் பண்ணிங்க நடுவில் சில்லர் இருக்குது ஓகே இப்போ இந்த கூலிங் டவரில் இந்த கண்டென்சர் சைடு எவாபரேட்டர் சைடு இந்த கூலிங் டவரில் என்ன இருக்குன்னா ஒன்றுமே இல்லை ஒரே ஒரு ஃபேன் இருக்கும் கூலிங் டவரில் நீங்கள் வந்து இன்டர்நெட்டில் அடிச்சிங்கன்னா கூலிங் டவரோட இப்படி தான் இருக்கும் நீங்கள் இது வந்து பேசிக்கான ஒரு கூலிங் டவர் அதை தான் நான் எடுத்திருக்கேன் இண்டியூஸ்டு டிராப்ட் கூலிங் டவர்னு சொல்லுவாங்க இதை இந்த கூலிங் டவரில் என்ன ஆகுன்னா இந்த கண்டென்சர் இருக்குல்ல கண்டென்சர் ரைட் சைடில் உள்ள வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டான வாட்டர் பார்த்திங்கன்னா இந்த கூலிங் டவரில் ட்ராவல் ஆகும் ஸோ இங்கே வந்து என்னென்ன இருக்குன்னா இது பார்த்திங்கன்னா ட்ரிஃப்ட் எலிமினேட்டர் ட்ரிஃப்ட் எலிமினேட்டர்னு சொல்லுவாங்க கூலிங் டவரில் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள் வேறு அந்த வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா நாசில் ஸ்ப்ரேக்குள்ளே போகும் நாசிலில் வந்து ஸ்ப்ரே பண்ணுவாங்க ஓகேவா இது வந்து ஃபின்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா லோவர்ஸ் அதாவது இந்த வாட்டரை நம்மளோட எய்ம் என்னான்னா கூலிங் டவரோட எய்மு சில்லருக்குள்ளே போயிட்டு வர இந்த கண்டென்சர் வாட்டரை கண்டென்சர் கண்டென்சருக்குள்ளே போயிட்டு வர இந்த வாட்டரை ஹீட்டான வாட்டரை வந்து ஒரு டூ 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 டிகிரி செல்சியஸ் டூ த்ரீ டிகிரி செல்சியஸ் வந்து கம்மி பண்ணணும் ஆக்சுவலாக ரெடியூஸ் பண்ணணும் இந்த வாட்டரோட டெம்பரேச்சர் வந்து ரெடியூஸ் பண்ணணும் அதோடய இதான் வந்து இந்த கூலிங் டவரோட எய்ம் ஓகே இதில் வந்து ஒரு ஃபேன் இருக்குது ட்ரிஃப்ட் எலிமினேட்டர் இருக்குது அப்புறம் வந்து நாசில் ஸ்ப்ரேயர் இருக்குது ஃபின்ஸ் இருக்குது அப்புறம் இந்த லோவர்ஸ் அதாவது லோவர்ஸ்லாம் என்னென்னா ப்ரொவிஷன் ஏர் உள்ளே வரத்துக்காண்டி ஒரு ப்ரொவிஷன் விட்டுருப்பாங்க அப்புறம் இங்கே வாட்டர் இருக்கும் மறுபடியும் இந்த வாட்ரு இப்போ என்ன ஆகுன்னா இந்த வாட்ரு வந்து டெம்பரேச்சர் ஹையான உள்ள வாட்டர் வந்து நேராக அந்த நாசில் ஸ்ப்ரேயருக்குள்ளே போகும் நாசில் ஸ்ப்ரேயருக்குள்ளே போகும்போது ஸ்ப்ரே பண்ணுவாங்க அந்த வாட்டரை ஸ்ப்ரே பண்ணும் போது நம்மளுக்கு இந்த ஃபின்ஸில் பட்டு நேராக அந்த கீழே வந்து உழும் இந்த வாட்ரு வந்து கீழே வந்து ட்ரிப் ஆகும் ஸோ இந்த ட்ரிப் ஆகிட்டு இருக்கும் போது இந்த ஃபேன் இருக்குல்ல இந்த ஃபேன் வந்து ரன் பண்ணும் போது எக்ஸாஸ்ட் அதாவது இந்த வாட்டரை வந்து மேலே இந்த வாட்டரை வந்து மேலே இழுக்கும் ஓகேவா அப்போ என்ன என்னாகும்னா அப்போ தான் இந்த ட்ரிஃப்ட் எலிமினேட்டர் வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகுது அப்போ என்ன பண்ணணுன்னா இந்த ட்ரிஃப்ட் எலிமினேட்டர் மேலே இழுக்கிற அதாவது நம்மளுக்கு ஏற மட்டும்தான் அந்த ஃபேன் வந்து மேலே இழுக்கணும் இந்த ட்ரிஃப்ட் எலிமினேட்டர் என்ன ஒரு ஒருவேளை வாட்ரு வந்து நம்மளுக்கு வந்து ஏன்னா வாட்ருமும் போய்ட்டு மேலே வந்து இதாகிறது நம்ம லாஸ் ஆகிறது வாட்டர் லாஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ அதனால் இந்த ட்ரிஃப்ட் எலிமினேட்டர் வச்சு வாட்ரு வெளில போகாமல் நம்ம பார்த்துக்குறோம் ஸோ இந்த இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம் இப்போ என்ன ஆகும்னா இந்த வாட்ரு வந்து இந்த ஃபேன் ரன் ஆகிட்டு இருக்கும் இந்த ஃபேன் ரன் போது எக்ஸாஸ்ட் அதாவது இங்கே உள்ள ஏரை அவுட் சைடு ஆம்பியன்ட் ஏரை ஆகும்னா அட்மாஸ்பியர் ஏரை இந்த லோவர்ஸ் அந்த ப்ரொவிஷன் சொன்னல இந்த ப்ரொவிஷன் மூலமாக நம்மளுக்கு வந்து இந்த ஏரை வந்து மேலே இழுக்குது மேலே இழுத்து இதை வந்து இப்படி போயிடுது அதாவது வெளில போயிடுது ஆக்சுவலாக இந்த ஃபேன் மூலமாக வெளில போயிடுது ஸோ அந்த வெளில போகிற அந்த கேப்பில் ஆகும்னா இந்த வாட்ரு வந்து ட்ரிப் ஆகுதுன்னு நான் சொன்னேன்ல அந்த வாட்ரோட ட்ரிப் ஆகிறப்ப அதோடய டெம்பரேச்சரை ரெடியூஸ் பண்ணும் அட்மாஸ்பியர் அப் அட்மாஸ்பியர் ஏர் என்ன ஆகுன்னா இந்த வாட்ரு ஹை டெம்பரேச்சர் வாட்ரு ட்ரிப் ஆகும் போது மெதுவாக ட்ரிப் ஆகும் போது இந்த அட்மாஸ்பியர் ஏர் வந்து இதோட டெம்பரேச்சரை டூ டூ டி த்ரீ டிகிரி செல்சியஸ் வந்து ரெடியூஸ் பண்ணும் ஸோ இந்த வாட்ரு வந்து கூலிங் டவரில் வரும்போது தேர்ட்டி டிகிரி செல்சியஸ் இருக்குன்னா கூலிங் டவரை விட்டு கூலிங் டவரில் வரும்போது தேர்ட்டி டிகிரி செல்சியஸ் இருக்குன்னா கூலிங் டவரை விட்டு வெளில வரும்போது ஒரு டுவெண்ட்டி எயிட் டிகிரி செல்சியஸ் இருக்கும் இது வந்து ரெண்டு டூ டிகிரி செல்சியஸ் வந்து ரெடியூஸ் ரெடியூஸ் பண்ணிக்கணும்னு வச்சுங்க ஓகே இந்த டூ டிகிரி செல்சியஸ் ஏன் இந்த வாட்டர் ஏன் தேவை அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாதிரி நம்ம ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அதாவது ரெஃப்ரிஜரேட்டை வந்து ஹீட்டை கம்மி பண்ணாதான் அது வந்து கேஸ் ஸ்டேட்டுக்கு மாறும் ஹீட்டை அதிகப்படுத்தினா கேஸ் ஸ்டேட்டுக்கு மாறும் ஹீட்டை கம்மி பண்ணால் லிக்யூட் ரெஃப்ரிஜரேட் டேட்டில் மாறும் ஸோ இப்போ வந்து இங்கே வந்து நம்ம ஒரு ஃபேனை வச்சு இதோடய ஹீட்டை நம்ம வந்து வெளில எடுக்கிறோம் ஸோ இங்கே என்ன பண்ணுறோன்னா இந்த சி இந்த வாட்டரை கூலிங் டவரோட வாட்டரை வச்சு இங்கே உள்ளே போகிற ரிஃப்ரிஜிர்டோட டெம்பரேச்சரை கம்மி பண்ணுறோம் ஓகேவா அதுக்கு தான் இந்த கண்டென்சர் சைட் கண்டென்சர் கூலிங் டவர் வந்து யூஸ் ஆகுது ஸோ இந்த சில்லர் தான் சில்லருக்கு நான் வரைஞ்சிருக்கேன் இந்த சில்லரில் கண்டென்சர் சைடு ஒன்று இருக்குது எவாபரேட்டர் சைட் இருக்குது ஒரு கம்பல்சர் இருக்குது ஸோ நார்மல் சில்லு வாட்டர் சைக்கிள் சிஸ்டம் தான் சில்லு வாட்டர் ரிஃப்ரிஜரேஷன் சைக்கிள் சிஸ்டம் தான் இதில் வந்து ரன் ஆகும் பார்த்திங்கன்னா இப்போ வந்து எவாபரேட்டர் சைட் ஸோ இது ஒரு லூப் நான் சொன்னேன் இது ஒரு லூப் வந்து ஒரு லூப் இருக்கும் இது ஒரு லூப் அதாவது இது ஒரு தனி சிஸ்டம் இது ஒரு எவாபரேட்டர் சைடு வந்து ஒரு தனி சிஸ்டம் இருக்கும் ஆனால் இதுதான் சில்லர் ஆக்சுவலாக இது ரெண்டுமே வந்து இந்த ரெண்டு வாட்ரு பைப்லேயும் இந்த ரெண்டு வாட்ரு பைப் லைனுமே வந்து சில்லர் கூட தான் கனெக்ட் ஆகிருக்கும் ஸோ அந்த எவாபரேட்டர் சைடில் இப்போ என்ன ஆகும்னா நான் சொன்ன மாதிரி இதில் வந்து ஹீட்டை வந்து டெசிபேட் பண்ணிட்டோம் ஹீட்டை வந்து நம்ம லிக்யூட் ரிஃப்ரிஜ்ரேட்டரில் கம்மி பண்ணிட்டோம் அடுத்தது எக்ஸ்பென்ஷன் வால் இப்போ நேராக என்ன ஆகும்னா மறுபடியும் லாப்ரேட்டர் சைடு அதாவது சில்லருக்குள்ளே தான் அந்த இதெல்லாம் ப்ராசஸ்லாம் நடக்கும் ஸோ இதில் வரும்போது பார்த்தீங்கன்னா சில்டு வாட்டர் சிஸ்டம் வந்து இதில் ரன் ஆகிட்ருக்கும் ஸோ இதில் வரும்போது நம்மளுக்கு வந்து சில்லர் சில்லு வாட்டருக்கு வந்து டெம்பரேச்சரை வந்து நம்மளுக்கு ரெடியூஸ் பண்ணி சில்டு வாட்டர் நார்மல் வாட்டரை வந்து சில்டு வாட்டராக மாற்றி நம்மளுக்கு வந்து ஏஹுக்குள்ளேயோ இல்லை எஃப்சி ஃபேன் காயில் யூனிட் ஹேர் ஹேண்ட்லிங் யூனிட் எதை வேணாலும் எடுத்துங்க அதுக்குள்ளே நம்ம வந்து இன்சர்ட் பண்ணி நம்மளுக்கு வந்து தே இங்கே ஒரு ப்ளோவர் இருக்கும் ஏர் ஹேண்ட்லிங் யூனிட்டில் இது இங்கே ட்ராவல் ஆகும்போது நம்மளுக்கு வந்து ஏரை புஷ் பண்ணி நம்மளுக்கு வந்து தேவையான டாக்டர் மூலமாக நம்மளை வந்து எடுத்துக்கிறோம் சில்டு ஏரை வந்து நம்ம எடுத்துக்கிறோம் ஸோ நார்மலாக ஏசி கான்செப்ட் தான் ஆனால் இதை வந்து கமர்ஷியல் பர்பஸுக்கு ஒரு மாலுக்கோ ஒரு தேட்டருக்கோ ஒரு மேரேஜ் ஹாலுக்கோ பண்ணும்போது இந்த மாதிரி பெரிய சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணுறோம் இதில் நார்மலாக பார்த்தீங்கன்னா ஐநூறு டன் தௌசண்ட் டன் டூ தௌசண்ட் டன்னுக்கெலாம் வந்து அது மாதிரி போகிறப்ப நம்ம வந்து இது பண்ணமா இந்த மாதிரி சில்லு வாட்டர் சிஸ்டமோ ஏர் கூல்டு சில்லரோ வாட்டர் கூல்டு சில்லரோ இது வந்து வாட்டர் கூல்ட் சில்லர் சி சில்லற சிஸ்டம் ஏர் கூல்ட் சில்லரோ அது மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் அதுமாரி பார்த்திங்கன்னா இதில் முக்கியமானது என்னென்னா ஹீட் எக்ஸ்சேஞ்சர் அதாவது நார்மலாக ஹீட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும் இந்த மாதிரி இதில் பார்த்திங்கன்னா இதுதான் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் ஹீட் எக்ஸ்சேஞ் ஒரு ஃபேன் மூலமாக வச்சு ஹீட்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோம் அதில் இந்த சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா இது காமனான ஒரு டைப் தான் செல் அண்ட் டியூப் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் தான் இதில் நம்ம சில்லரில் யூஸ் பண்ணியிருக்கோம் ஓகேவா நிறைய டைப் ஆஃப் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் இருக்குது இதில் வந்து செல் அண்ட் டியூப் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் வாட்டர் கூல் சிஸ்டத்தில் நம்ம காமனாக யூஸ் பண்ணுறது அதேமாரி ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பார்த்திங்கன்னா கன்வெக்ஷனல் டைப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஹீட் ட்ரான்ஸ்ஃபரில் த்ரீ டைப்ஸ் இருக்குது கன்வெக்ஷன் கன்டெக்ஷன் ரேடியேஷன் மூணு டைப் இருக்குது நான் அது வந்து அடுத்த வீடியோவில் வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன் இது வந்து பார்த்திங்கன்னா கன்வெக்ஷனல் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் தான் நம்ம வந்து இதில் வந்து சில்லு வாட்டர் சஸ்டலும் பேசிக்காக யூஸ் பண்ணுறோம் ஓகே இப்போ கூலிங் டவர் இருக்குது சில்லர் இருக்குது ஏர் ஹேண்ட்லிங் யூனிட் இருக்குது கண்டென்சர் பைப் வந்து அது வந்து சில்லரோட ஆகி கூலிங் டவரோட கனெக்ட் ஆகிருக்கும் அப்புறம் எவாபேட்ரி சைடு ஒரு சிஸ்டம் வந்து இதில் வந்து ஹேர் ஹேண்ட்லிங் அதாவது அவுட்டோர் யூனிட்டில் கனெக்ட் ஆகிருக்கும் சாரி ஹேர் ஹேண்ட்லிங் யூனிட்டோ எஃப்சியோ அதில் கனெக்ட் இருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் இடையில பார்த்திங்கன்னா நிறையா வால்வ்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க என்னென்ன வால்வ்ஸ் யூஸ் பண்ணுவாங்கன்னா பால் வால் அப்புறம் பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளை வால் மோட்ரைஸ்டு வால்வ்ஸ் அப்புறம் கேட் வால் நிறைய வால்வ்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் ப்ரெஷர் இண்டிகேட்டர் டெம்ப்ரேச்சர் இண்டிகேட்டர் அதாவது சென்சார்ஸ் இதெல்லாம் சென்சார்லாம் யூஸ் பண்ணுவாங்க இதோட ஏன்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்காக இதோட டெம்ப்ரேச்சரை வந்து ஆட்டோமேட்டிக்காக சென்ஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி இந்த சில்லர் வந்து ரன் ஆகும் ஸோ அதனால் ப்ரெஷர் ப்ரெஷர் இண்டிகேட்டர் டெர் டெம்ப்ரேச்சர் சென்சார்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க இடையில இந்த வாட்டரை ஃப்ளோ பண்ணுறதுக்கு பம்ப்ஸ் யூஸ் பண்ணுவாங்க இதோட நடுவில் இந்த கண்டென்சர் ந வாட்ரு கண்டென்சருக்கும் இந்த கூலிங் டவருக்கும் நடுவில் பார்த்திங்கன்னா கண்டென்சர் வாட்ரு பம்ப்னு ஒரு பம்ப் ஒரு பம்ப் யூஸ் பண்ணுவாங்க நார்மல் பம்ப் தான் அது இந்த இந்த லூப்புக்கு இடையில யூஸ் பண்ணுறதுனால கண்டென்சர் வாட்ரு பம்ப் அதேமாரி எவாப்ரேட்டர் சைடுக்கும் ஹேர் ஹேண்ட்லிங் யூனிட்டோ யூனிட் சைடுக்கும் உள்ள வந்து நடுவில் வந்து பம்ப் பம்ப் இந்த வாட்ரு ஃப்ளோ பண்ணுறதுக்காண்டி பம்ப் யூஸ் பண்ணுவாங்க இதை பார்த்தீங்கன்னா சில்டு வாட்டர் பம்ப் ஏன்னா சில்டு வாட்டரில் வந்து சில்டு வாட்டரை வந்து சர்க்குலேட் பண்ணுறதுனால இது வந்து சில்டு வாட்டர் பம்ப்னு சொல்லுவாங்க ஸோ இதில் என்னென்ன இருக்கும் வால்வ்ஸ் இருக்கும் இந்த இந்த லூப்புக்குள்ளே வால்வ்ஸ் நிறையா இருக்கும் அதாவது பால் வால் பட்டர்ஃப்ளை வால் மோட்டரைஸ் வால் கேட் வால் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் ஸ்ட்ரெயினர்ஸ் ஸ்ட்ரெயினர்லாம் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா அதாவது இந்த சில்டு வாட்டருக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது டஸ்ட்டோ டஸ்ட்டு பார்ட்டிகல்ஸோ அயன் பார்ட்டிகல்ஸோ எதுவும் வந்து இன்ஸ் எதுவும் போகாமல் இருக்கிறதுக்கு வந்து ஸ்ட்ரெயினர் யூஸ் பண்ணுவாங்க அதில் செடமெண்ட் ஆகிடும் அந்த ஸ்ட்ரெயினரில் பார்த்திங்கன்னா ஏதாவது டஸ்ட்டு பார்ட்டிகல்ஸ் ஏதோ ஒன்று இருக்கும்போது அதில் வந்து செடமெண்ட் ஆகிடும் அதுக்காண்டி வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயினர் யூஸ் பண்ணுறாங்க பால் வால் பட்டர்ஃப்ளை வால் நான் சொன்ன மாதிரி வால்ப்ஸ்லாம் நிறைய யூஸ் பண்ணுறாங்க சென்சார்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அப்புறம் பம்ப்ஸ் இதை சர்க்குலேட் பண்ணுறதுக்காண்டி பம்ப்ஸ் யூஸ் பண்ணுவாங்க பம்பு இல்லாமல் இந்த வாட்டர் சிஸ்டம் வந்து சர்க்குலேட் ஆகாது ஸோ அதனால் பம்ப் யூஸ் பண்ணுவாங்க